हेलो फ्रेंड्स आई एम महा இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக் ஃப்ரை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இது சாம்பார் சாதம் ரச சாதம் இதுக்கெல்லாம் சூப்பரான சைட் டிஷ் இது சாப்பிறதுக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா மாதிரி இருக்கும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் எக் வறுவல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் நல்லெண்ணெய் இது கொஞ்சம் நிறைய ஊத்திக்கங்க அதுதான் நல்ல டேஸ்டியா இருக்கும் பட்டை गार्लिक जिंजर पेस्ट जिंजर गार्लिक पेस्ट पच्चे वासना पोर वरियों नल्ला फ्राई पन्नुमा रेंडु टमाटो एडुत्तु अदु मिक्सिल नल्ला ग्रैंड पन्नि वच्चिरुक्केन अदैयुम इदुल आड पन्निक्कलाम पेरिंजीरग पोडि ओरु रेंडु स्पून पोट्टुक्कलाम इदु नल्ला फ्लेवर कोडुक्कुम रेंडु स्पून पोट्टिरुक्केन ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் chili powder ஒரு ஸ்பூன் coriander powder ஒரு ஸ்பூன் எல்லastype mix பண்ணிரலாம் மசாலாவை நல்லா cook ஆகிறதுக்கு கொஞ்சோண்டு water add பண்ணிக்கலாம் coconut நல்லா grind பண்ணி அதையும் இதல add பண்ணிக்கலாம் मसाला वर मेरी இந்த மாதிரி எல்லாரையும் பண்ணிட்டு உங்களுக்கு நான் கறி லீவ்ஸ் அதாவது கருவேப்பில ட்ரைடு வச்சிருக்கேன் இத நல்லா சின்ன சின்னதா ஆக்கி அதையும் அதல போட்டுறோம் ட்ரைடு கருவேப்பிலைய கொஞ்சம் மேல அப்படியே தூவி விட்டறோம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் உங்களுக்கு ஃப்ரெஷா இருந்தா அத நீங்க போடுங்க இப்போ வந்து எக் வறுவல் ரெடி ஆயிச்சு இது வந்து நாங்க அண்டா கறின்னு சொல்லுவோம் இது வந்து ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू